வெல்கம் பேக் டு மை சேனல் லெனிஸ் டேஸ்டி வேல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெரைட்டியான ஒரு எக் தோசை தான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி சாம்பார் எதுவுமே வேண்டாம். அப்படி சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு எக் தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 முட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்சு அதோட தோலையெல்லாம் உடச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம பீட்ரூட் துருவக்கூடிய கிரேட்டர் வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, அந்த கிரேட்டரில் வந்து இந்த மாதிரி பொடுசாக துருவி எடுத்துக்கலாம். 4 முட்டையுமே துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வேக வச்செடுத்தா 4 முட்டையுமே இந்த மாதிரி அழகாக துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீள வாக்கில் பார்க்குறதுக்கு அந்த நூடுல்ஸ் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நம்மளோட வேக வச்ச முட்டை வந்து கிரேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த சீரகம் வந்து பொரிஞ்சு வரட்டும். நம்ம சேர்த்த சீரகம் வந்து முழுசா பொரிஞ்சு வந்ததுமே இதுல 2 வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயமே ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, மீடியமான சைஸ்ல வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுமே இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. போனதுக்கப்புறமா நம்ம இதில் 1 குட்டி தக்காளி வந்து சேர்க்க போகிறோம். தக்காளியையுமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 பச்சை மிளகாய், காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளியை வந்து ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தோம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி, 1/4 கப் அளவுக்கு தண்ணி போதும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் போட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். நம்ம தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எல்லாமே வற்றி நம்மளோட தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. சூப்பர்வான ஸ்டஃபிங் வந்து நமக்கு தயாராகியாச்சு. இப்போ நம்ம தோசை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். தோசை தவாயில் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா தோசை மாவு தான். தோசை மாவில் 1/2 கரண்டி போல் விட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக ஒரு கனமாக இருந்தால் ஓகே தான். இந்த மாதிரி சுற்றி விட்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இந்த மாதிரி ப்ரஷ் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க நெய்யை. அப்புறமா மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ஸ்டஃபிங்கை சேர்க்கலாம். வெங்காயம் தக்காளி வச்சு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா புரட்டி விட்டுட்டு, அப்புறமா நம்ம முட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லை, வேக வச்ச முட்டையை வந்து கிரேட் பண்ணி அந்த முட்டையை வந்து உங்கள் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. நமக்கு எவ்வளோ முட்டை பிடிக்குமோ அந்த அளவுக்கு முட்டை நம்ம மேலே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது மேலே மறுபடியும் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், லைட்டாக தோசை வந்து முறிஞ்சு வந்ததுமே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நம்மளோட தோசை வந்து நல்லா முறிஞ்சு வந்திருக்கு. திருப்பியெல்லாம் போட வேண்டாம். சிம்பிளான தோசை ரெசிபி, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக பண்ணி சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி மீதம் இருக்க மாவுலேயும் நம்ம தோசை பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு பண்ண ஸ்டஃபிங் வந்து 4 தோசாவுக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட அதிகமாக வேணும்னா குவான்டிட்டி வந்து இன்னும் அதிகமாக எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட
சுட சுட எக் ஸ்டஃப் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வகையான முட்டை தோசையில் வெரைட்டியான முட்டை தோசை ரெசிபி தான். வெரைட்டியாக சாப்பிடணும்னு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவோம். அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா தோசை மாவை வச்சுக்கிட்டு தோசை பண்ணிக்கிட்டு சாம்பார் பண்ணுறதா சட்னி பண்ணுறதா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்டஃப்டு தோசாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அந்த பை பை, திங்க் பாசிட்டிவ்.